சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். இன்றைக்கி நான் செய்ய போகிறது செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். இப்போது அரைச்ச விழுது இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதால் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். 1 ஃப்ரிட்ஜு இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை, 1 பச்சை மிளகாய், சிறிய துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 ஸ்டார் பூ. இதில் அரைச்ச பொடி என்னென்னா, இதால் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கசகசா, 2 ஏலக்காய், 1 இந்த அளவுக்கு சிறிய பட்டை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ஸ்பூனால் குழம்பு பொடி 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கு லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்கு பெரிய மூடி தேங்காய் அரைச்சி, அதோட 3 ஏலக்காய் அரைச்சி, 2 ஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ செய்முறை பார்க்கலாம். இதால் நான் 1/5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஸ்டார் பூ, கிராம்பு, சிறிய பட்டை, ஃப்ரிட்ஜ் இலை, 1 பச்சை மிளகாய், 1 வெங்காயம். வெங்காயம் வதங்குற வரத்துக்கு நம்ம டைம் எடுத்துக்க வேண்டாம். அது கூட சேர்த்து நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து சால்ட்டு போட்டு வதக்கிடலாம். எப்போதும் பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா நான் மட்டன் கூட உப்பு போட்டிருக்கு, உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். அதனால் நான் லைட்டாக போடுறேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக தான் இந்த சால்ட் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நம்ம 1-5 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வச்சாதான் இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அரைச்ச பொடியை சேர்த்துக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, மல்லித்தலை எல்லாம் ஒன்றாவே சேர்த்துக்கலாம். இப்போ எப்போதுமே செட்டிநாடு ஸ்டைல்னாக்கா இது மாதிரி ஒன்றா சேர்த்துக்கிட்டா தான் புளிப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ஒன்றா கலந்து நல்ல மட்டன் குழம்பு சுவையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். அதனால் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், இது 4 ஸ்பூன், 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு வதக்கு வதக்கிடலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துறேன். மஞ்சத்தூள் நான் கலந்த பொடியிலே சேர்த்துருக்கேன், அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இப்போ நல்லா ஒன்றா மசாலாலாம் சேர்த்து வதக்கிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எப்போதுமே குக்கரில் மட்டன் வேக வைக்க வேணாம், நான் எண்ணெய் சட்டியில் தான் நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதில் வேக வச்ச கறி தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். இதில்
ஆப்ஷன் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கறது. நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன், மூணு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்க்குறேன். நீங்கள் தேவைன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதில் முருங்கைக்காய் ரெண்டு சேர்த்தா இன்னொரு சுவையாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ உப்பு பாத்திரலாம். சூப்பராக இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இதில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா கூட ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை மூடி போட்டுடுறேன், குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சம் நகர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அரை மூடி தேங்காவோட நான் முந்திரி பத்து சேர்த்துருக்கேன், ஏலக்காய் ரெண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்க்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு குழம்பு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். ரொம்ப சுவையாக மனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பை நிறுத்திட்டு மல்லித்தலை போட்டுறேன். இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் குழம்ப. மட்டன் குழம்பு ரெடி. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் குழம்பு. எனக்கு இது என் வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பொறுப்பே நாம் தினமும் ருசித்து சாப்பிட தான் கிடச்சிருக்கு. நீங்களும் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக செய்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. தேங்க்ஸ்.